2013க்கு பிறகு தொடர்ந்து இந்தியாவிலே சொந்த மண்ணிலே இஸ்லாமியர்கள் அகதிகளாக நடத்தப்படுகிறார்கள். சட்ட ரீதியாகவும் கொல்லைப்புற வழியாகவும் இஸ்லாமியர்களை அடையாளமற்றவர்களாக மாற்றுவதற்கும் இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்குமான வேலைகளை படிப்படியாக மட்டுமில்ல பரவலாகவும் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு. எல்லா விதத்திலும் இஸ்லாமியர்களை கருவறுப்பது என்பது அவர்களுடைய செயல்திட்டமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளில் பணிபுரிய போகிறவர்கள் கிட்டத்தட்ட 120 டிரில்லியன் டாலருக்கு அந்நிய செலாவணியை இந்தியாவிற்குள் கொண்டு வருகிறார்கள். வளைகுடா நாடுகள்ல மட்டும் வேலை பார்க்கிற இந்தியர்களால் கொண்டு வரப்படுகிற அந்நிய செலாவணி. அதே போல 2024 சீனாவை விட மிக அதிகமான அளவிற்கு இந்தியாவிற்கு பெட்ரோலியம் தேவைப்படுகிறது, கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாகன பழக்கம் இன்னும் அதிகமாகும். ஆனா சைனாவில் அப்படி இல்லை, அவங்க சைக்கிளை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துவாங்க சுற்றுச்சூழலுக்காக. எனவே ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சீனாவை விட நம்முடைய பயன்பாடு அதிகரிக்க போறது. ஆக வேலை வாய்ப்பு, பெட்ரோலியம், அப்புறம் கடன் உதவி, இது மாதிரியான பல்வேறு விதமான வேலைகளுக்கு நாம் அரபு நாடுகளை சார்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த சூழலில் நின்று கொண்டுதான் நாம் சில விஷயங்களை பேசலாம் நினைக்கிறேன். ஏற்கனவே உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. அதிகமான இளைஞர்கள் புலம்பெயர்ந்து வேலைக்காக வெளிநாடுகளில் அலைகிற நாடும் இந்தியா தான் முதலிடத்துல இருக்கிறது. ஆக இங்க வேலையே கிடையாது. நம்ம தெரு தெருவா அலைஞ்சு, ஊர் ஊரா அலைஞ்சு, நாடு நாடா அலைஞ்சுதான் வேலை தேடணும். இதுதான் சூழல். அப்படி இருக்கிற போது இங்கிருந்து வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போனவர்கள், இங்கிருந்து வளைகுடா நாடுகள்ல பெரிய பெரிய வேலைக்கு போனவர்கள் உட்பட சாமானிய பாட்டாளிகள் வரைக்குமான சங்கிகள் இன்றைக்கு வேலை இழக்கிற அபாயத்திலே நிற்கிறார்கள். நிறைய பேர் மூட்டை கட்டி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரியும். அங்கதான் சார்ஜா இளவரசி காசினி அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. இங்கே வேலை செய்து கொண்டு இஸ்லாமியர்களை விமர்சனம் செய்தால் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் அப்படின்னு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்திய அரசிற்கு உண்டாக்கி இருக்கிறது. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்திய தூதரும் அதவே தான் சொல்லியிருக்காரு. அங்கிருந்து இங்க வந்த தூதரும் கவனமா இல்லைன்னா வெளியேற்றப்படுவீர்கள் என்பதை அவரும் சொல்லிட்டார். அப்போ ஒரு அச்சம், உச்சபட்ச அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலே ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லை. 15 கோடி பேர் வேலை இழக்கிற அபாயத்தில் இருக்கிறோம். அது தனியா நான் பேசுறேன் ஒரு எபிசோடா. அப்போ இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில உலக நாடுகள் முழுவதும் கொரோனா பீரியடுக்கு அடுத்து கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட போகிறார்கள். கோவணமற்றவர்களாக நடுத்தருள் நிக்க போறோம் நாம. இந்த உலக பொருளாதார சூழ்நிலையில இந்தியா இன்னும் கீழே போயிருக்கு, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அப்படி என்றால் இந்த சூழல்ல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம வெளிநாடுகளை வேலை பார்த்தா குறைஞ்சபட்ச வருமானத்தோடு நம்ம நாட்டை காப்பாத்திட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா சுத்தமா மண்ணோட மண்ணா போயிரும். அந்த சூழலைத்தான் இந்திய அரசு இப்போது லவோதுபோன்னு அடிச்சுட்டு, நெஞ்சில் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் இப்படி வளைகுடா நாடுகள் முடிவெடுத்தன, எங்களை விமர்சித்தால் வெளியேற்றி விடுவோம் என்று ஏன் முடிவெடுத்தனர் அப்படின்றதுக்கு 2-3 உதாரணங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஏன் வளைகுடா நாடுகள் வெளியேற்றினர் அப்படின்றதுக்கான சான்றுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா பிரதமரே வந்து சமூக வலைதளத்தின் மூலமா தான் மக்கள்கிட்ட பேசுறாங்க. அதே போல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் அதன் சமூக வலைதளங்கள் குறிப்பா ட்விட்டர் மூலமா தான் பேசுறாங்க. அப்படி ட்விட் பண்ணும் போது இன்னும் கவனமாக, அது ஒரு அரசியல் தளமாக இருக்கிறதுனால கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா பிஜேபியில இருக்கிறவங்க அறவே காட்டு கும்பல் தான். அதுல எம்பியா இருந்தா சுத்தமா அறவேட்டு கும்பல் தான் இருப்பாங்க. அப்படி ஆளுகளை தான் எம்பியா வச்சிருப்பாங்க. அவங்க தானே எதுவுமே எடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த அறவே காட்டு எம்பிகள் எல்லாம் ஏராளமா ட்வீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ட்விட்டுகளினுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்முடைய தொழிலாளர்கள் நிர்கதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது. ஏப்ரல் 9ஆம் தேதி பிஜேபியினுடைய அகில இந்திய அளவிற்கு ஊடகங்களினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அமித் மால்வியா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ட்விட்டர்ல டெல்லியில் இருந்து ஹைதராபாத் வரை இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லோரும் சட்டவிரோதமாக கூடிதான் இந்த கொரோனாவை பரப்பினார்கள் என்று ட்வீட் போட்டிருக்காரு. அதை விட கர்நாடக எம்பிக்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது சுத்தமா மூலையே இல்லாதவங்களதான் இருப்பாங்க. அது பிஜேபி எம்பிகள் அறவே கடுங்களா தான் இருப்பாங்க. அதுல ஒரு எம்பி ஷோபா கிரேன் லஜே அப்படின்னு ஒரு எம்பி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடுமையான மூட நம்பிக்கை பரப்புற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. என்னன்னா, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தஃப்லிக் மாநாட்டு போயிட்டு வந்த இஸ்லாமியர் எச்சி துப்பிட்டாரு. அவர் எச்சி துப்புனதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கொரோனா வந்துருச்சுன்னு பரப்பி விட்டாரு ட்விட்டர்ல. அப்படி பரப்பின உடனே அங்க இருக்கிற போலீஸும் அங்க இருக்கிற மருத்துவருக்கும் இதை மறுத்து ஊடகங்களை பேசியிருக்கிறாங்க. இவர் தப்பா சொல்லிட்டாரு, இவர் பொய் சொல்றாரு, அப்படி எதுவுமே நடக்கல என்று மறுத்த பிறகும் அவருக்கு எந்த தண்டனும் இல்ல. ஏன்னா அவரு பிஜேபி எம்பி ஆச்சே, தண்டனை கொடுக்கல. அவரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அதுக்கு அடுத்த கட்டமா என்ன போச்சு அப்படின்னா, இமாச்சல் பிரதேசத்தினுடைய பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் பிண்டல் அப்படின்றவரும், மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அவரும் இவர் ஒரே மாதிரியான ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா, தப்லீக் ஜமாத்துல இருந்து வந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் குண்டு வெடிகுண்டுகள், அவர்கள் மனித வெடிகுண்டுகள், கொரோனாக்களை பரப்பியவர்கள் என்று அவர்களும் பண்ணப்பட்டாங்க. அப்ப எம்பி, முன்னாடி மந்திரியா இருந்தவரே, முன்னாடி முதலமைச்சர் வந்து எல்லாரும் சேர்ந்து இப்படி ட்வீட்ஸா போட்டாங்க. இதுல ஹைலைட்டான ட்வீட் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் இவங்களுக்கு ஆப்பு வச்ச ட்வீட். இது இப்ப போல, 2015 போயிட்டு இருக்காங்க. 2015 போட்ட ட்வீட்டுக்கு இப்ப என்னடா வந்து நீங்க நினைக்கலாம். 2015 கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு எம்பி, அவருக்கு 28 சின்ன வயசுல எம்பி ஆனவர் அவர் தான். அவரு ஒரு முக்கியமான ட்வீட் ஒன்னு போட்டாரு. அவருடைய பெயரு தேஜஸ்வி சூர்யா என்பது. அவர் எப்போதும் இஸ்லாமிய வெறுப்புணர்வை மட்டுமே எழுதி கொண்டிருப்பவராக இருக்கிறார் என்று சமூக வலைதளங்கள் படிக்கிற போது புரியுது. இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, கடந்த சில நூற்றாண்டுகளாக அராபிய பெண்கள் உச்சம் அடைவதில்லை, பாலியல் உணர்வு உறவு வைத்துக் கொள்கிற போது உச்சத்திற்கு போவது இல்லை, அவர்கள் உறவால் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்களே ஒழிய காதலால் குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இவர் தேவையா அடுத்தவை மற்றும் எட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்றதுன்னு புரியல அப்படி போட்டிருக்காரு. இது 2015 போட்டது, அப்பயே கொஞ்சம் நிறைய இது வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது. இங்க வளைகுடா நாடுகளில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த ட்விட்டை எடுத்து தூசி தட்டி திரும்ப பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நிறைய ட்விட்ல மிகப்பெரிய அளவுல பரப்பப்பட்டதுனால இந்த ட்வீட் அடையாளம் பெற ஆரம்பிச்சது. அந்த சமயத்துலதான் இப்ப குவாரண்டைன் பீரியட்ல அவரவங்க வீட்டுக்குள்ள தனித்தனியா அடைஞ்சு கிடக்குறோம் இல்லையா, இந்த பீரியட்ல சும்மா இருக்க மாட்டாப்ல ட்விட்டர்ல இருக்கிற நிறைய இதை வந்து பாக்குறாங்க. ட்விட்டர்ல நிறைய பார்க்கும்போது ட்ரெண்டான விஷயங்கள் பார்க்கும்போது வளைகுடா நாடுகள் இருக்கிற ஒரு பெண் தொழிலதிபர் அதை பாத்துட்டாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இதை உடனடியாக அரசினுடைய கவனத்திற்கு மெயில் போட்டாங்க. போட்ட உடனே அரசாங்கம் கையில் எடுத்துட்டு, எவன் எவன் இஸ்லாமியர்களை தவறா பேசுறவனும், இஸ்லாமிய பெண்களை ஆபாசமா பேசுறவனும் அவன் அப்புறம் கலை எடுத்து தூக்கேறி அப்படின்ட்டாங்க. அப்படி பார்க்கிற போது ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகள்ல போய் இங்க நடக்கிற RSS பிஜேபிக்கு டொனேஷன் வசூல் பண்ண எச்சராஜா வரையும் போயிருக்காரு. இப்ப எச்சராஜாவை கூப்பிட்டவன் அங்க மாநாடு நடத்துறவன் எல்லா பேரையும் அடிச்சு வீட்டு பத்தியாச்சு. இந்த பத்த போறாங்கன்னு தெரிஞ்சோடனே அதுவரை இஸ்லாமியர்கள் எதிரிகள், இஸ்லாமியர்கள் கொரோனா பரவியது, இஸ்லாமியர்கள் துப்புனா பரவும், ஒண்ணுக்க புடிச்சு வெளியே அடிச்சிட்டாங்க, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய விரோதிகள், இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு பேசிட்டு இருந்த இந்த இந்த அரவர வேக்காடுகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த நாராயண, இந்த எச்சராஜா, இது மாதிரியான கோஷ்டிங்கெல்லாம் திடீர்னு பொங்குது. பாசம் பூரா நம்ம மாப்பிள்ளைங்கதான், பூரா மாமச்சினுங்கதான், இவங்க இல்லன்னு நாங்க இல்ல, நாங்க இல்லன்னு இவங்க இல்லன்ற மாதிரி ட்ரெண்ட செட் பண்ணிட்டாங்க. நமக்கு அதிர்ச்சியான அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏயா, அந்த ஆசிஃபான ஒரு குழந்தைய கோயில வச்சு ரேப் பண்ணீங்களே, 7 உட்காந்து அந்த ரேப் பண்ண கிரிமினலுக்கு கூட போனீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு நினப்பில்ல? 370 நீக்கும் போது இவன் மச்சா மாமான் நினப்பில்ல? 335 ஏய நீக்கும் போது மச்சா மாமான் நினப்பில்ல? அல்லது இவங்களுக்கு இவங்களுடைய கோயில புடுங்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இந்து கோயில கட்ட போறன்னு சொல்லும் போது உனக்கு மச்சா மாமான் நினப்பில்ல? அவமானப்படுத்துற மாதிரி 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்கும்போது மச்சா மாமன் நினப்பில்ல? சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை போட்டு இவங்களை பூரா சொந்த நாட்டுல அனாதைகளாக்க முயற்சி விடும்போது உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்பெல்லாம் மச்சா மாமான் நினப்பில்லாத நீங்க இன்னும் கொரோனாவில் கூட இஸ்லாமியர்களை காயடிக்க பாக்குற போது உங்களுக்கு வராத சொரண சூடு இன்னைக்கு என்ன வந்துச்சு? ஏன்னா லட்சக்கணக்கில் வேலை இழந்து இங்க வந்தானா, இங்க வேலை கொடுக்க வக்குல உங்களுக்கு, எனவே அதை தடுப்பதற்காக இன்னைக்கு காலில் விழுகிறீங்க. ஏன்னா உங்க பரம்பரையே காலில் விழுந்து சூனக்கிற பரம்பரை என்பது வரலாறு சொல்லுது இல்லையா. அதன் மூலமாக இந்த சூழல்ல இவங்களை பாராட்டினா, இவங்க வெள்ளந்தி மக்கள் இல்லையா, பாராட்டினோடனே உங்களை நம்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அடிச்ச அடி அவங்களுக்கு மரண வழியா மனசுக்குள்ள பதிஞ்சு போய் கிடக்கு. உங்களை எல்லாம் மன்னிக்கிற அளவு கூறுகட்டவங்க அவங்க கிடையாதுன்றது. ஏன்டா சங்கிங்க இப்படி குழம்புனாங்க அப்படின்னு சொன்னா, சங்கிய பூரா ஏன்டா பதப்பதப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, போன April 19 இந்த மாசம் 19 இஸ்லாமிய ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்லாமிய அமைப்பின் மனித உரிமை பிரிவு இருக்கு. ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்லாமிய அமைப்பு என்னன்னா, OIC அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்குள்ள மனித உரிமை அமைப்பு ஒன்னு இருக்கு, IPHRC அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த மனித உரிமை அமைப்பு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இனிமேல் இஸ்லாமியர்களை பற்றி தரக்குறைவா பேசுறதா இருந்தா, இஸ்லாமியர்களை பற்றி இஸ்லாமியர்களை தரக்குறைவாக நடத்துவதாக இருந்தால் மிகப்பெரிய எதிர்விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விட்டிருக்கிறது. அப்படி என்றால் எச்சரிக்கையோடு இருப்போம், அப்படி என்றால் ரொம்ப கவனமா நாம இருக்க வேண்டும். இஸ்லாமிய நாடுகள் விழித்துக் கொண்டன, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அத்தனை விடயங்களையும் தோண்ட ஆரம்பித்திருக்கன. இஸ்லாமியர்களை இந்திய அரசு எப்படி காவு வாங்குறது என்பதை மிக தெளிவாக உரையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
இதுல என்னன்னா கொரோனாவை பரப்பினவங்க யாரு? தப்லீக் ஜமாத்துன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து மாநாட்டுக்கு போனவங்க 500 பேருக்கு மேல அங்கதான் சுல்தான்பூர்ன்ற ஊர் இடத்துல அடைச்சு வச்சிருக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அடைச்சுதான் வச்சிருக்கிறாங்க. அடைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சோர் கிடையாது, நல்ல மாத்திரை மருந்து கிடையாது, ஊருக்குட்டிவதற்கு எந்த வழியும் இல்ல. இங்க இருக்கிற அரசாங்கம் மண்ணு வெட்டி அரசாங்கமா இருக்கு. பிஜேபிக்கு காலனுக்க தெரியலே ஒழிய இங்க வேற எந்த வேலையும் நடந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல. இங்க இந்த முதலமைச்சரா இருக்கிறதே அவங்க பேர் என்ன, பீலாதான் போல இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே பீலாதான் போல இருக்கு. பீலாதான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவங்கதான் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க வந்து கூட்டி குறையா சொல்றாங்க. இன்னும் இந்த ஊடகங்கள் இஸ்லாமியர்களாக காமிச்சிட்டு கொரோனா கொரோனா இருக்கிற கேவலமான ஊடகங்களா இந்திய ஊடகங்கள் இருக்குன்னு பாக்குறோம். இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது ஒரு அன்பும் இஸ்லாமியர்கள் மீது ஒரு அக்கறையும் வந்திருப்பதனுடைய உள்நோக்கம் அங்க வேலையை விட்டு தூக்கி போறாங்க. அங்க முதல்ல பாத்துக்க, குவைத்துல வேலைக்கு இருந்த ஒரு அரசாங்க டாக்டர் 3 மணி நேரத்துல அவர் என்னென்ன சங்கீதனம் பண்ணாரு கண்டுபிடிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் போன உடனே அவருடைய வேலை இல்ல அப்படின்ற ஆர்டரை கையில கொடுத்து ஊருக்கு பத்தி விட்டுருக்காங்க. இது மாதிரி பலரும் வேலை இல்லாம ஊருக்கு பத்தப்பட்டிருக்காங்க. இதுல டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் போன்ற தொழிற்கல்வி படிச்சவன் இந்தியாவுக்கு வந்தாலும் இல்ல வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போயும் ஏதோ கஞ்சிக்கு பொழைச்சுக்க முடியும். ஆனால் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற பாட்டாளிகள் சங்கிகளாக இருப்பது, அவர்கள் துரத்தப்படுவது வேதனையா இருக்கு. காரணம் என்ன? டேய், அவங்க எல்லாம் பொழைச்சுக்குவாங்க. அவன் பாப்பானா இருப்பான், பெரியாளா இருப்பான், ஏதோ பொழைச்சுக்குவான். படிச்சவங்க வச்சு பொழைச்சுக்குவான். உனக்கு உடம்பும் கையும் காலும் தான் இது. இந்த லட்சணத்துல இங்க உனக்கு கஞ்சி ஊத்த வக்கு இல்லாம உன் பொன்னாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு, உன் அக்கா தங்கச்சியில விட்டுட்டு, உன் ஊரை விட்டுட்டு, உன் நண்பர்களை விட்டுட்டு நீ அநாத மாதிரி போய் அங்க போய் கல்ஃப் கண்ட்ரில போய் கடினமா உழைச்சி நீ சம்பாதிக்கிற மாதிரியான சூழலை உருவாக்குன இந்திய அரசு மேல உனக்கு கோவம் வரலன்னா உன்ன போல கடைஞ்செடுந்த முட்டா பையன் உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். உனக்கு சோறு போட வக்கு இல்லாத, உன் பிள்ளைக்கு கல்வி கொடுக்க வக்கு இல்லாத, உன் பிள்ளைக்கு மருந்து கொடுக்க வக்கு இல்லாத இந்திய அரசு மேல கோவப்படுறா சங்கிப்பையில. இன்னைக்கு கோவலத்தை புடிங்கிட்டு அவன் அனுப்பிட்டானா, இங்க வந்து நாட்டுக்கு தொங்க போறது நீதான். இன்னொன்னு ஞாபகம், சோறு போட்டவன் மேல மரியாதையாரு. அங்க உனக்கு சோறு போட்டான கூப்பிட்டு வச்சு, சோறு போட்டான்ல 1000 கையில கொடுத்தான்ல, 1 லட்சம் போற போக்குல சம்பளம், 1.5 லட்சம் போற போக்குல சம்பளம் வாங்கினாங்கல்ல சாதாரண சின்ன சின்ன வேலைக்கு கூட. அப்ப அவ்வளவு பணத்தை கொடுத்து நம்மள வேலைக்கு வைக்கிறவங்க கிட்ட குறைந்தபட்சம் நீ ஒண்ணு விசுவாசம் எல்லாம் காட்ட தேவையில்லை. செய்யற வேலைக்கு கூலி வாங்குறோம், அதனால விசுவாசம் காட்டணும். ஆனா நேர்மையா இருந்துரும், அறத்தோடு இரு. ஒருத்தங்கிட்ட கூலிய வாங்கி தின்னுட்டு அவனுக்கு முதுகுல குத்தாதன்றோம். நீ அவனுக்கு கைய கட்டி கால கண்ணுன்னு சொல்லவே மாட்டேன், எப்பவும் எனக்கு அது உடன்பாடு கிடையாது. செய்கிற வேலைக்கு கூலி வாங்குகிறோம், ஆனால் அதற்கு அறத்தோடு இருக்கிறோமா? வேலை கொடுக்காத அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ற, தெருவுல பேசுற, அவனை தூக்கி கொண்டாடுற, அவனை வந்து அவனை பெரிய தெய்வம்ன்ற, அவன் உனக்கு கஞ்சி இல்லாதவன், உன் குடும்பத்தை பிரிச்சவன், உன் பிள்ளைக்குட்டிய தெருவுல நிறுத்தினவன் தெரியாம அங்க கஞ்சி ஊத்தி உன் பிள்ளைக்குட்டிய நல்லா வாழ வைக்கிறவன அசிங்கசியமா பேசுற. இப்பயாவது உட்காந்து யோசி, நீ சங்கி பயலா இருக்கிறந்தரை தூக்குல தூங்குறது உறுதிதான். அது இல்லாம குடும்ப குட்டியோட இருக்கணும்னா இந்த சங்கிப்பைய புத்திய விட்டுட்டு ஒழுங்க வீட்டுல பொண்டாட்டி புள்ளன்னு பேசி இருக்கிற வேலையை பார்த்து புழைக்கிறதுக்கான வழிய பாருங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். எனவே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இந்திய அரசு சுத்தமா காப்பாத்தாது. உலகம் பூரா இருக்கிற பொருளாதார நெருக்கடி இந்தியாவிலும் இருக்கிறது. இந்தியா இன்னும் மைனஸ்ல போப்பது. இந்தியாவில் இருப்பவர்கள் மட்டும் இல்ல, உலகமே வந்து 50% மேல இருக்கிற மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே போப்பறாங்கன்னா ஏற்கனவே வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற இந்தியா வந்து இன்னும் ஏழை நாடாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று உலக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது வாய மூடிக்கிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க. நாராயண வீட்டு பிள்ளையும், மோடி வீட்டு பிள்ளைகளும், இங்க இருக்கிற எச்ராஜா வீட்டு பிள்ளைகளும், தமிழிசை வீட்டு பிள்ளைகளும் கஞ்சிக்கலாம நிக்க மாட்டாங்க. பொன்னார் வீட்டு பிள்ளைகளும், நம்ம வீட்டு பிள்ளைங்க கஞ்சிக்கலாம நிப்பாங்க. வாய மூடிக்கிட்டு வேலை பாருங்க. சங்கிகள் நம்மள கழுத்தறுத்து விட்டு, ஈர துணியை போட்டு கழுத்தறுத்து விட்டு போயிருவானுங்க. நாம தான் கஞ்சிக்கலாம ரோட்ல வந்து நிக்க போறோம் என்பதை முதல்ல உட்கார்ந்து 6 மணி அந்த குவாரண்டைன் பீரியட்ல யோசிங்க என்று அறிவுரையோட முடிச்சுக்கிறேன்.